எரிசாராயத்தை குறித்த பதினாறு ஈரானியர்கள் உயிரிழந்துள்ளது அந்நாட்டில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஈரானில் தீவிரமடைந்து வரும் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக அந்நாட்டில் அது குறித்த பல பொய்ச் செய்திகள் பரவி வருகின்றன குறிப்பாக மதுபானங்களை அருந்தினாலோ அல்லது கொப்பளித்தாலோ கொரோனா தொற்றிலிருந்து தற்காத்துக் கொள்ள முடியும் என்ற வதந்தி ஈரானில் வைரலாக பரவி வருகிறது வோட்கா அருந்துவதால்தான் ரஷ்யர்களை கொரோனா பெரிய அளவில் தாக்கவில்லை என்ற செய்தியும் அதில் இடம்பெற்றிருந்தது இந்நிலையில் ஈரானின் குசஸ்தான் மாகாணத்தில் இந்த வதந்திகளை நம்பி எரிசாராயம் மூலம் தயாரிக்கப்பட்ட மதுபானத்தை அருந்தியதால் குறைந்தபட்சம் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதாக ஐஆர்என்ஏ செய்தி முகமை செய்தி வெளியிட்டுள்ளது மெத்தனால் கலந்திருந்த அந்த நச்சு மதுபானத்தை அருந்திய முன்னூற்று முப்பத்தி ஓரு பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சிகிச்சை பலனளிக்காமல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் குறைந்தபட்சம் பதினாறு பேர் பலியாகியுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது ஈரானில் மதுபானங்கள் குடிப்பது சட்டப்படி குற்றம் இருந்தாலும் சட்டவிரோதமாக அண்டை நாடுகளிலிருந்து கடத்தி வரப்படும் எரிசாராயத்தை பலரங்கு ரகசியமாக அருந்தி வருகிறார்கள் இந்த எரிசாராயம் விஷமாக மாறி கடந்த காலங்களில் நூற்றுக்கணக்கானோரின் உயிரை பறித்துள்ளது மேலும் எரிசாராயம் குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டோர் பலர் அரசு தங்களை கைது செய்துவிடும் என்பதற்காக மருத்துவமனைகளுக்கு செல்வதும் இல்லை இந்நிலையில் இந்த போலி மதுபானத்தை தயாரித்ததாக ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என ஈரான் சுகாதாரத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் வளைகுடா நாடுகளில் ஈரானில்தான் கொரோனா தீவிரமாக பரவி வருகிறது நேற்று மட்டும் கொரோனாவினால் நாற்பத்தி மூன்று பேர் ஈரானில் பலியாகியுள்ளனர் தற்போது வரை ஏழாயிரத்து நூற்று அறுபத்தி ஓரு பேர் கொரோனாவினால் அங்கு பாதிக்கப்பட்டுள்ளனர் குறைந்தபட்சம் இருநூற்று முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் கொரோனா தீவிரத்தை கட்டுப்படுத்தும் வகையில் அந்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது ஆனால் சீனா இத்தாலியைப் போல் இல்லாமல் நாட்டின் எந்தவொரு பகுதியையும் ஈரான் தனிமைப்படுத்தவில்லை மற்ற வளைகுடா நாடுகளான ஆப்கானிஸ்தான் ஈராக் குவைத் பஹ்ரைன் லெபனான் ஓமன் கத்தார் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் கொரோனா பரவ ஈரான் முக்கிய மையமாக இருந்துள்ளது தற்போது கொரோனா தொற்று ஏற்படுபவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாகவும் ஆனால் இந்த தொற்று கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டதாக தற்போதே முடிவு செய்ய முடியாது எனவும் ஈரான் கூறியுள்ளது ஆனால் தற்போது வரை கொரோனா பாதித்த சுமார் இரண்டாயிரத்தி நானூறு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது ஈரான் தலைநகர் தெஹ்ரான் கொரோனாவினால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது அந்நகரில் மட்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது அதற்கு அடுத்த இடத்தில் கோம் நகரம் உள்ளது இந்நிலையில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு ஈரானில் அரசு உயரதிகாரிகள் முப்பது பேர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஈரானின் பதினோரு துணை அதிபர்களில் ஒருவரான மசுமே எப்டேகரும் அந்நாட்டின் சுகாதாரத்துறை துணை அமைச்சரும் இருபத்தி நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அடக்கம் இந்நிலையில் ஈரானுக்கு புனித பயணம் மேற்கொள்ள சென்று அங்கு சிக்கித் தவித்து வந்த இந்தியர்களில் முதல்கட்டமாக ஐம்பத்தி எட்டு பேர் இன்று டெல்லி வந்தடைந்துள்ளனர் இந்தியர்களை மீட்பதற்காக ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட இந்திய விமானப்படையின் பிரத்யேக விமானம் இன்று காலை உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் உள்ள ஹிண்டன் விமானப்படை தளத்தை அடைந்தது மீதமுள்ள இந்தியர்களை ஈரானிலிருந்து மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்